வணக்கம். நம்ம சென்னையில் சென்ற மாதம் பாபு அவர்கள் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணார். ஆதி நாத வாசி வித்தை என்பது சாகா கலை, தன்னை அடிமைகளை, தன்னமணுங்குகளை, முக்தி நிலை, ஜீவசமாதி என்ற பெயராகும். சுவாசம் நம்மளை ஆயுட்கால அளவு, மூச்சை வெளியே வந்து கிடைத்துகிறது. தேகத்தை நாம் தினந்தோறும் செத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த சுவாசத்தை வெளியே வராமல் தாயின் வீட்டில் கர்ப்பப்பையில் குழந்தை எப்படி சுவாசம் தானாக ஓடுதோ, வெளியே பன்னெண்டாம் கிலோ அதை நிப்பாட்டி ஏற்கனவே உள்ளே ஓடு, பன்னெண்டாம் கிலோ குழந்தைக்கு தானாக ஓடுது. அந்த ஓட்டத்தை சதாகாலம் ஓட்டத்துடன் வாழ செய்ய வைப்பதுதான் ஆதிநாத வாசி வித்தியாகும். ஒரு மணி நேரத்தில் நிலையை அடைய முடியும். இது உலகமாக அதிசயம் ஒன்றாகும். போன மாதம் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், இப்போ ரீ கிளாஸ் வந்திருக்காரு. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். முதல் வந்து கதி வந்து வெளியே போய்கிட்டு இருந்துச்சு மூச்சு காத்து. இந்த ஆதிநாத வாசி யோகம் பண்ண பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லாயிருக்கு. சுகர் இருந்துச்சு, இப்போ சுகர் கூட கம்மியாகிடுச்சு. உங்களோட டயர்டாக இருக்கும், உடம்பு களைப்பாக இருக்கும். இதை பண்ண பண்ணால் எனக்கு எனர்ஜியாக இருக்குது. காலையில் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம், எனர்ஜியாக இருக்குது. சுவாசம் சுவாசம் வந்து முதல் வெளியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது அதோ கதியாக. இப்போ வந்து தூர்த்து கதி மாதிரி உள்ளே போய் நல்லா சுவாசம் வந்து மூச்சு காற்றே வெளியே வரல. உள்ளே அட ஒன் ஹவர் பண்ணால் இதுதான் சகா கல்வி. மூச்சு வெளியே வந்தால் உங்களோட ஆயுட்கால அளவு குறையுது. மூச்சு வெளியே வந்து ஆயுள் காலம் கம்மியாகுது. உள்ளே போனா வாழ்வு உருத்துகதி போனா நல்லா இருக்கு, உடம்பு எனர்ஜியாக இருக்கு. போன மாசம் இந்த மாசம் என்ன முன்னேற்றம்? அதாவது அதுக்கு முன்னே ரொம்ப உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்க முடியாது. வெயில் வெயில் கூட நடந்து வர முடியாது. இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. சரி, மாசம் மாசம் வாங்க, உங்களுக்கு ரீ கிளாஸ் உண்டு. சரியா? அனைவருக்கும் வணக்கம். இதை பற்றி புக்கு எழுதியிருக்கேன். +917904638079. இதை பற்றி சொல்லுங்க. இந்த வித்தையை சொல்லிக் கொடுத்த எங்கள் குருவாகிய ஆதிநாத மகரிஷியின் வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தை எல்லாரும் இன்புற்று வாழ மரமெல்லாம் புலவினாரு. இன்புற்று என்ன? குடும்பத்துல பிரச்சனை வர காலம், ஏழு பாதிப்பு, குழந்தை வழிபாடு முறையா செய்யாத, கர்மவனை ஜாதகம், தீய சக்தி உடல்கள், வாஸ்து கோலம் இறந்த முறையா சாந்தி செய்யாதனால இதை சரி பண்ணிக்க வராந்த குடத்தில் மனாமதி ஒற்றுமை கிடைக்கும். மரணமில்லா பிறவு நிலைக்கு ஆதிநாத வாசியம் வள்ளலார் சொன்னால் அதே தான் நம்ம சொல்லி தரேடியாக பயிற்சி. சரியா? சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.